ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கனி கார்த்திக். என் சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவும் வந்து மணாலி ட்ரிப்போட வ்ளாக் தான், டே 3 வ்ளாக். அண்ட் இது வந்து நான் புட் டுகெதர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் சாரி ஃபார் போஸ்டிங் இட் ஸோ லேட். ஸோ 3வது நாள் வந்து நாங்கள் மணாலிலேருந்து ஆக்சுவலாக கீழே இறங்கி குலுக்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே தான் வந்து எங்களோட 3rd ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மணாலியில் ஒரு லோக்கல் பஸ் எடுத்துகிட்டு குலுக்கு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்டு இன்றைக்கி எங்களோட பிளான் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அண்டு கொஞ்சமாக குலுவோட லோக்கல் சைட் சீயிங். ஸோ நாங்கள் வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி மணாலிலேயே வந்து ஒரு டூரிஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் டெஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து பேசிக்கிட்டோம். அண்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து குலுவில் அந்த மாதிரி ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ இன்றைக்கி எங்களோட பிளான் வந்து பேராகிளைடிங் அண்ட் ரிவர் ராஃப்டிங். ஸோ ஃபார் பர்சன் வந்து 2,200 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து பேராகிளைடிங். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக பேராகிளைடிங் பண்ணிவிட்டு வந்து ஸ்டாப், அதாவது என் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு டிபெட்டியன் செட்டில்மெண்ட். ஸோ இங்கேருந்தே வந்து ஒரு ஜீப் மாதிரி வச்சு அந்த பேராகிளைடிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, பேராகிளைடிங்க்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2,200 நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இந்த ஜீப் ரைட் மட்டுமே வந்து அந்த ஹோல் 2,200க்கு வந்து வர்த்து அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பெஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹைட்டு. நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்னோவே இல்லை, அண்ட் மேலே போக போக ஸ்னோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பேராகிளைடிங். நிஜமானவே சூப்பர்லி வர்த். நம்பி வந்துட்டேன், என் பொண்ணு கிட்ட பத்திரமா எதிர போய் விட்டா போதும் சாமி அப்படின்னு வேண்டிக்கிறேன். அங்க பாருங்க எப்படி பறக்குறாங்கன்னு. ஜீப்பில் போன வரைக்கும் கொஞ்சம் கூட பயமே தெரியல, பட் ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் நின்று அந்த டெப்த்து, அந்த ட்ராப் இருக்குது பாருங்கள், அதை பார்த்ததுமே அள்ளுட்டுருச்சு. சுத்தமாக முடியல, வேண்டவே வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம போவே தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படியோ நம்மளை வந்து இது பண்ணி தேத்தி அனுப்பிட்டாங்க. ஃபுல் பேராகிளைடிங் பண்ண ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருந்தேன். நான் லைக் என்ஜாய் பண்ணதை விட ஜாஸ்தியாக நான் பயந்தது தான் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட கையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கோப்ரோ கேமரா வந்து கொடுத்துருவாங்க வித் செல்ஃபி ஸ்டேக். ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட வீடியோவை எடுத்துக்கணும். பட் என்னோட கேமரா என்னாச்சுன்னா இட் வாஸ் கரப்டட், அந்த எஸ்டி கார்டு வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட வீடியோ வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. அண்ட் அது நல்லதுக்கும் தான் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இல்லைன்னா அது ரொம்ப பேட் லெவலில் காமெடியாக வந்து ஃபுல் வைரல் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பேராகிளைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் டு ஷோ யூ, இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தான் பேராகிளைடிங். ஆமாம், என்னை ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. நானும் சரிடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பறந்தேன். ஆனால் என் வீடியோ என்னாச்சுன்னா மெமரி கார்டு கரப்ட் ஆயிருச்சு. அவங்களே ஒரு கோப்ரோ வீடியோ கேமராவை வந்து கையில் கொடுத்து எல்லாரையும் எடுக்க வைக்கிறாங்க. உங்கள் வீடியோவை நீங்களே எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. சரி, நான் அவங்க சொன்னதை நம்பி வீடியோ எடுத்து கமெண்ட்ரிலாம் கொடுத்தேன். பார்த்தா கீழே இறங்கின பிறகு சொல்கிறாங்க வீடியோ கேமரா வேலை செய்யலை சாரி அப்படின்ட்டு. ஆனால் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வேணால் அப்லோட் பண்ணுறேன். அதை வச்சே நான் என்னோடய நிலைமை என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் த பேராகிளைடிங் பிளேஸ். இது வந்து குலுக்கும் மணாலிக்கும் நடுவில் இருக்குது. அண்ட் வந்து இறங்குற இடம் வந்து பேக் பேக்கர்ஸ் கெஃபே. அண்ட் இவங்க எல்லாம் ஆல் தீஸ் பிரேவ் ஹார்ட்ஸ் ஆல்சோ பேராகிளைடட் வித் அஸ். மூணும் பாருங்க, மூஞ்சி பேய் இறஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா.
நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் உங்களுக்கும் தெரியட்டும், நான் வந்து நல்லா பயந்தேங்க, நான் உண்மையை வந்து மறைக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த பேராகிளைடிங் வந்து மேபி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். மேபி நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்தாலும் இருப்பேன். பட் ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் என் முகத்தில் எவ்வளோ மரண பயம் இருந்ததுன்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த பேராகிளைடிங்கோட என் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ரிவர் ராஃப்டிங்க்கு நம்மளை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் ரிவர் ராஃப்டிங். இப்போ நம்ம ராஃப்டிங் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இது வந்து ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்குங்கிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. வாட்டர் ஒன்றும் ஒயிட்டாலாம் இல்லை. பட் நம்ம வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஆழம்லாம் ஒன்றும் இல்லை, லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பேராகிளைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ராஃப்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ராஃப்டிங் பண்ணுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ரிவர் ரொம்ப நல்லா தெரியுது, கிளியர் வாட்டர் அண்ட் டெப்த் அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது, அதனாலவே கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் நம்மளுக்கு வந்து பேராகிளைடிங்கில் கொடுத்த மாதிரி நம்ம கூட ஒரு பைலட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த போட்டுக்கு வந்து இவர் தான் பைலட். அண்ட் இவர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எப்படி மூவ்மெண்ட், அந்த பேடலோட மூவ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சேஃபாக எப்படி உட்காரணும் அண்ட் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும் அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும் அண்ட் அவங்களே வந்து ஸ்டியர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம கிளம்பியாச்சு இப்போ அண்ட் ரிவர் ராஃப்டிங் ஸ்டார்டட். Forward, paddle, forward, fast, fast forward, come on! நம்மளோட பைலட் அதாவது ட்ரெய்னர் வாட் எவர், ஸோ அவர் வந்து ரியலி வெரி ஸ்வீட். அண்ட் இந்த என்ன சொல்கிறது, ஒரு சில போர்ஷன்ஸில் வந்து ரொம்ப தண்ணி வந்து சலசலன்னு ஓடும். ஸோ அந்த லைக் அந்த இடத்துக்கு பேர் வந்து ராபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ராபிட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அண்ட் அந்த ரிவர் ராஃப்டிங்கோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 ராபிட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டியர் பண்ணோம் அண்ட் இட் வாஸ் ஸோ மச் ஃபன் அண்ட் நிஜமானவே வந்து சூப்பர் வர்த்து. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அண்டு நம்மளோட ராஃப்ட் வந்து எடுத்து ஏற்றுறதுக்கு நம்ம தமிழ் பையங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க நல்லா. இந்த வேனில் பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் முடிஞ்ச இடத்துலேருந்து ராஃப்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக குலுக்கும் மணாலிக்கும் நடுவில் இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி பஸ் எடுத்து குலு வரைக்கும் போகணும். பட் பிஃபோர் தேட் நாங்கள் வந்து அந்த ரிவர் இருக்குது பாருங்கள், ரொம்ப சரினா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நிறையா ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு குலுக்கு வந்தாச்சு. அண்ட் குலுவில் வந்து லோக்கல் சைட் சீங் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தபோது 2-3 கோயில் தான் இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இது வந்து பூத்நாத் மந்திர், இல்லைனா பூத்நாத்தோட கோயில். இட்ஸ் ஜஸ்ட் சிவா டெம்பிள். அண்டு இது வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஹிந்துஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறுதி சடங்கு அண்ட் க்ரிமேஷன் எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் தான் வந்து அஸ்தி எல்லாம் கரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரிமேஷன் மேடையெல்லாம் இருந்தது. இட் வாஸ் வெரி ஸ்கேரி. பட் கோயிலும் இருந்ததுனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். இது வந்து கோயிலுக்கு பின்னாடி பக்கம் ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்னு பார்த்தா ரோஜா செடி வந்து மரம் போல் வளர்ந்துருக்கு அண்ட் இட்ஸ் வெரி பிரிட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த பின்னாடி இருக்கிற ரிவர். நான் க்ரிமேஷன் மேடையெல்லாம் வந்து எடுக்கலை வீடியோவில், பிகாஸ் ஏன்னா நானும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டைப் தான். ஸோ அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணலை. இதுதான் வந்து அந்த பூத்நாத்தோட கோயில். உள்ளே வந்து சிவாவோட ஸ்டாச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு ஃபுல் ஒயிட் மார்பிளில், ஆல்ரெடி ரொம்ப குளிர். அண்ட் இதில் கோயிலும் மார்பிள் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க, ஃபுல் கோல்டு.
நம்ம பேசிக்காக திருவண்ணாமலையிலேருந்து வந்தவங்க. ஸோ எந்த சிவன் கோயிலில் நந்தியை பார்த்தாலும் காதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஓதி வச்சுட்டு வந்துடுறது நம்மளோட பழக்கமாயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம ரகுநாத் மந்திருக்கு போகிறோம். அண்ட் போகிற வழியில் வந்து ரூபீஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து டூரிஸ்ட் லொக்கேஷனாக மார்க் பண்ணியிருக்காங்க, பட் இட்ஸ் நாட் அ டூரிஸ்ட் லொக்கேஷன் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எனக்கு தோணுது, பிகாஸ் ஒரு சில வண்டிங்க லைக் கார்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, பட் தேர் வர் நோ டூரிஸ்ட் ஓவர் தேர். ஸோ மேபி ஹோட்டலாக மாற்றிருக்கலாம், இல்லைனா ரெசிடென்ஸாக கூட இருக்கலாம், அது தெரியல. பட் திஸ் இஸ் ரூபீஸ் பேலஸ். அண்ட் நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து ரகுநாத் டெம்பிள். இதுதான் வந்து ரகுநாத் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸும் ரொம்ப கொஞ்சம் அன்கிளியரான வீடியோஸ் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரகுநாத் மந்திர் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணரோட கோயில் தான். ஸோ உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஸ்பேஸாக இருக்குது, அண்டு சின்ன சின்னதாக வந்து கோயிலுங்க இருக்குது. அண்டு கிருஷ்ணரோட மெயின் சன்னிதானம் இருக்குது பாருங்கள், அது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போக முடியாது, கொரோனானால அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு சைடில் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, விண்டோ மாதிரி இருக்குது, அங்கேருந்து தான் நம்ம வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியும். அந்த விண்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எல்லோரும் நின்றுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் சந்தியா ஆர்த்தின்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வரைக்கும் போய் வீடியோ எடுக்கிறது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் வீடியோ வந்து நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட தாவாரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கோயிலுங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்ன பாருங்கள். இது வந்து ஹனுமானோட கோயில், அண்ட் இது வந்து கோயிலுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து சும்மா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் கோயிலுக்கு வெளியே வந்தப்போ ரொம்ப ரொம்ப கோல்டு, சொல்லவே முடியாத அளவுக்கு கோல்டு. அங்கே பக்கத்தில் வந்து லோக்கல் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து குளிர்காயறதுக்காக தீ வச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், ப்ளீஸ் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரலாமான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க, ஸோ டேம் ஃப்ரெண்ட்லி. என்ன இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்குறீங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அவங்க வந்து சேர்லேருந்து இறங்கிட்டாங்க. நான் எங்களை வந்து சேரில் உட்கார சொல்லிட்டாங்க. அண்டு கேட்டாங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து சென்னை அப்படின்னு சொன்னதும் ஓ அங்கெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அதனால தான் இந்த குளிர் வந்து எங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. லோக்கல்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாங்கள் வந்து குழுலேருந்து பஸ் எடுத்துகிட்டு டெல்லிக்கு கிளம்புற ஸ்பேஸ் இது, இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பஸ்ஸை ஏறணும். ஸோ பஸ் ஏறுறதுக்கு வந்து வெயிட் பண்ணுற ஸ்பாட் இது. இது வந்து சனி மந்திர். அகெயின் குழுவில் பார்க்க வேண்டிய டெம்பிள்ஸில் சனி மந்திரும் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எனிவே நாங்கள் வந்து பஸ் ஏற இடம் இது தான் அப்படின்றதுனால நாங்கள் லாஸ்ட்டாக சனி மந்திரை வந்து பார்த்தோம். ஸோ தேட் இஸ் த எண்ட் டே 3 வ்ளாக். இது தான் அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அண்ட் அட்வென்ச்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ், எவ்வளோ பே பண்ணோம், எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இது மணாலிலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடித்த பிறகு குழுவை வந்து கொஞ்சமாக லைட்டாக சைட் சீயிங் பண்ணோம். ரொம்பவே பர்ஃபெக்டான டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் டயரிங்காக இருந்தது அண்ட் ரொம்ப கோல்டு ஃபீல் ஆச்சு, பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி ரிவர் ராஃப்டிங்கை வந்து நான் ரொம்ப ரொம்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வந்து குலு மணாலிக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்னது நான் பேராகிளைடிங் அண்ட் ரிவர் ராஃப்டிங் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேராகிளைடிங் வந்து கண்டிப்பாக அள்ளு விட்டுருச்சு, பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் இட். ரிவர் ராஃப்டிங் ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் மோர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க, அண்ட் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அடுத்த வாட்டி உங்களை இன்னொரு அமேசிங்கான வீடியோட சந்திக்கிற வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.